ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ ரீசெண்டாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஜியோ சினிமாஸ் வந்து அப்கமிங் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோட கண்டென்ட்ஸ் வாங்க போகிறாங்க நம்ம இந்தியாவில். ஸோ இதை பற்றி வந்து நிறைய ரூமர்ஸாகவும் சரி, அதை நிறைய இடத்துல நீங்கள் ரீல்ஸில் போஸ்ட்லேயும் பார்த்துருப்பீங்க. பட் இனிஷியல் அதில் என்ன டாக் போயிட்டுருக்கு அதை பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவல் வந்து இனிஷியலாக நம்ம ஜியோ சினிமாஸ் வந்து இது முன்னாடி ஐபிஎல்லே வாங்கிட்டாங்க. இது முன்னாடி வெறும் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டலில் தான் ஐபிஎல்லாம் போயிருந்தது. பட் அவங்க ஐபிஎல்லும் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஃபீஃபாவும் வந்து அவங்க தான் ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து நம்ம இந்தியாவில் என்ன டொமஸ்டிக் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மேட்ச் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ ஜியோ சினிமாஸில் தான் ஸ்ட்ரீமும் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலி அவங்க வாங்கிட்டாங்க. அண்ட் இதால் நம்ம டிஸ்னி ப்ளஸுக்கு என்ன ப்ரோ பெருசாக நந்துருவ போகுதுன்னு நம்மலாம் யோசிக்கலாம். பட் ரியலாக பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20 மில்லியன் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வெளியே போயிருக்காங்க பிட்வீன் செப்டம்பர் 2022 ஜூலை 2023 வரைக்கும். அண்ட் இதால் அவங்களே வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸை இந்தியாவில் பார்த்துருக்காங்க. அண்ட் அதனால அப்கமிங் ஒரு டாக்கும் இப்போ ரீசெண்டாக போயிருந்தது. ஸோ டிஸ்னி ஸ்டாரோட எல்லா கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ரிலையன்ஸோட மர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் அது இன்னொரு டாக் தான், இன்னும் அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த மாதிரி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சப்ஸ்கிரிப்ஷனால் கண்டிப்பாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். என்ன ஆடு தான் போட்டு தள்ளணும், மிச்ச விதிவைஸ் அது ஜியோ சினிமாஸ்க்கு அவங்க கம்பீட் இப்போதை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ சினிமா இப்போது நம்ம இந்தியாவோட ஒரு ஜெயிண்டான ஓடிடி பிளாட்ஃபார்மாகவும் மாறி இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், அவங்க 100+ ஆன இந்தியன் மூவிஸ் வந்து அண்ட் டிவி ஷோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் அரவுண்ட் காஸ்ட் ஆஃப் 2000 crores ஒரு இனிஷியல் பட்ஜெட்டோடு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 crore செலவு பண்ணி ஒரு 100+ ஆன இந்தியன் மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ்லாம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் நம்ம ஷாருக்கானோட டன்கி மூவி ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதோட ஓடிடி ரைட்ஸ் கூட இப்போதைக்கு நம்ம ஜியோ சினிமாஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ லைக் ஆல்ரெடி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாஸ் இப்போது ஒரு சம்ம பெரிய ஜெயிண்டான ஓடிடி நெட்ஒர்க்னா இப்போது ஜியோ சினிமாவை தான் மாறபோது. ஆல்ரெடி நம்ம ப்ரைம் வீடியோவும் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, நெட்ஃப்ளிக்ஸும் இருக்காங்க தான். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைமோ பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லாம் பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் வித் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு ஹிந்தி டப்டோடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜியோ சினிமாஸோட கம்பீட் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜியோ சினிமாஸ் கிட்ட இன்னொரு சம்ம பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹாலிவுட் சைடான ஒரு ஓடிடி இருக்குது, அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம டபிள்யூபியோட கண்டென்ட் தான். ஹெச்பிஓ அண்ட் மேக்ஸோட எல்லா கண்டென்ட்டுமே இப்போ நம்ம ஜியோ சினிமாஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் உள்ள பெரிய பெரிய அதோட கண்டென்ட் எல்லாத்தையும் டப்பிங் ஒர்க் கூட போயிட்டுருக்குன்னு ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்திருப்பேன். எக்ஸாம்பிள் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட தான். ஸோ இன்னும் கூட அந்த டப்பிங் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ரிலீஸ் டேட்டை கேட்டுட்ருக்கீங்க. அஃபிஷியலான ரிலீஸ் டேட் இன்னும் யாருக்குமே தெரியாது, அதுதான் உண்மை. அண்டு எனக்கு கடைசியாக வந்த அப்டேட் என்னென்னா இந்த செப்டம்பர் மந்த் எண்டுன்னு சொன்னாங்க. பட் செப்டம்பரே முடிஞ்சு அக்டோபரே வந்துருச்சு, அதனால் இனிஷியலாக இப்போதைக்கு நம்ம ரிலீஸ் டேட் பற்றி எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. டப்பிங் ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் கன்ஃபார்ம்டு. மிச்சமிதி வைஸ் ரிலீஸ் டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம டிஸ்னி ப்ளஸோட ஹாட் ஸ்டார் கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ஜியோ சினிமாஸ் வாங்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வாங்கல, ஜஸ்ட் அந்த டாக் தான் போயிட்டுருக்கு. அண்ட் மேபி அந்த டீல் நந்தா கூட இதுக்கப்புறம் லைக் இப்போ ஜியோ சினிமா தான் நம்பர் ஒன் இந்தியாவில் ஓடிடியாக மாறிடுச்சு. அண்ட் இன்கேஸ் வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு அன்ஸ்டாப்பபுளாக மாறிடும். ஸோ ரிலையன்ஸ் நெட்ஒர்க் அவங்க தான் கொஞ்சம் வேறு லெவலாக போயிட்டுருக்காங்க. ஸோ ஜியோ சினிமாஸ் ஓகே இருக்காங்க, பட் அதில் தான் யார் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் யோசிச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்மாகவே இப்போ மாறிடுச்சு. அண்டு நிறைய மூவிஸ் என்ன சொல்கிறது டிவி சீரீஸ்லாம் இப்போ ஃப்ரீயாகவே உள்ளே இருக்குது. ஆனால் ஹெச்பிஓ கண்டென்ட் எல்லாமே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும். மிச்ச மிதி வைஸ் எல்லாம் கண்டென்ட் இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே போயிட்டு செக் பண்ணி கூட பார்க்கலாம். நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் அப்படியே ஃப்ரீயாகவே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பை த வே இதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸும் இருக்குது கொஞ்சம் ப்ரீமியமான கண்டென்ட்டுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் ஷார்ட்டான அப்டேட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் தனியாக வீடியோ போட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ்டப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.